சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். This book of destiny is God's plan for you. Where you have deviated, where you have confessed and joined the plan of God, and how you are running your life, that is the book of destiny, and you end at the point where God has decided you to glorify you. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், உன்னை குறித்து நான் ஒரு திட்டத்தை, ஒரு லக்கை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். அந்த லக்கை நோக்கி நீ பயணப்படுகிற பொழுது எந்த இடத்துல நீ வழிவிலகி சென்றாய், மீண்டும் எப்படியாக மீண்டுமாக அந்த ஓட்டத்தின் பாதையில வந்து சென்றாய், இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கிறாய், நீ சென்றடைய வேண்டிய சென்றடையக்கூடிய அந்த லக்கு எதுவா இருக்குது என்று சொல்கிற அநேக காரியங்களை இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறது. The logos word is from cover to cover the Bible. The written word of God given to everybody is called logos. பாருங்க, அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும், முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எழுதப்பட்ட வேத வசனமாகிய லோகோஸ் எல்லா மனுஷருக்கும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Satan can take logos and give you as logos. Logos will not work for you. ஒருவேளை சாத்தான் கூட எழுதப்பட்ட வேத வசனத்தை எடுத்து நமக்கு காண்பித்து சில காரியங்களை சொல்ல முற்படுவான், ஆனால் அந்த லோகோஸ், அந்த வேத வார்த்தை நமக்கு கிரியை செய்யாது. It is not the written word, it is the spoken word. God, as you read the word, will pull out a scripture verse and put it on your head and paste it on your head. That is rhema. Rhema word is God's spoken word out of the written word for your situation and for your time. எழுதப்பட்ட வேத வார்த்தை இதில் இருந்தால் கூட அந்த வசனத்தில் இருந்து சத்தியங்களை, ஆழத்தை ஆண்டவர் எடுத்து உங்கள் ஆவியில, உங்கள் சிந்தனையில அதை பதிய வைத்து அதன் மூலமாய் அவர் கிரியை செய்யும் பொழுதுதான் அப்பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு பலன் தருகிறது, உங்களுக்குள் கிரியை செய்கிறது. Logos quoted by Satan will fail, but Rhema quoted by the Lord Jesus Christ will never fail. சாத்தான் இந்த வேத வசனத்தை எடுத்து சுட்டி காண்பித்து நமக்கு அவன் சில காரியங்களை செய்தாலும் அது ஒரு பலனும் கொடுக்காது. ஆனால் அதே வேத வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட ரேமா வார்த்தையாய் பேசும் பொழுது அது நமக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. God has given several times rhema, and as you saturate your life with the rhema word of God, God will begin to speak to you. நாம் வேத வார்த்தைகளுக்கு மாத்திரமல்ல, உரைக்கப்பட்ட வேத வார்த்தையாக இந்த ரேமாவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே நம்மிடத்திலே பேசுவார், நம் மூலமாய் பேசுவார். Book of destiny, இந்த லக்கை குறித்ததான புத்தகம். Dear brothers and sisters, each one of you have got a book of destiny in which from your birth to the last day of your life it is all written. Every incident, every important thing is recorded there. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த லக்கை குறித்ததான புத்தகத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் பிறந்த அந்த நேரத்திலிருந்து இந்த பூமியிலே கண்களை மூடப்போகிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான குறித்து வைத்திருக்கிற எல்லா லக்குகளும் காரியங்களும் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Jesus life was recorded before Jesus came into this world. Jesus came around 4 BC onto this earth. இயேசுவின் வாழ்க்கை, அவர் இந்த பூமியிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய வாழ்க்கை குறித்ததான காரியங்கள் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. This is the exact plan of God for the Lord Jesus Christ, what he should do, what he should speak. This is in green color. இந்த பச்சை நிறத்திலே காணப்படுகிற இந்த கோடு எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து அவர் வாழ்க்கை முடியும் வரைக்கும் பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு பரிபூர்ண தேவனுடைய சித்தத்துக்கான காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. During 30 AD Jesus entered triumphal entry into Jerusalem. கிபி 30 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்று விட்டார். From the time of his birth till the time of his death, அவருடைய பிறப்பிலிருந்து இறக்கும் தருவாய் வரைக்கும். So you see the plan, all green, start to finish, and you see the life, the word that is written became flesh and lived exactly like that. தேவன் இயேசுவை குறித்து எழுதியிருந்த அந்த அவருடைய திட்டமானது, வார்த்தையானது அங்கே பச்சை நிறத்தில் இருக்கிறது. கீழே இயேசுவின் வாழ்க்கை, அவர் அதை அப்படியே வாழ்ந்து காண்பித்தாரே, அதுதான் வார்த்தை மாம்சமாகிறதை குறிக்கிறது. Jesus did not think one wrong thought, did not say one wrong word, did not do one single wrong act.
away from the will of God. இயேசு தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான ஒரு வார்த்தையையும் பேசவில்லை, ஒரு காரியத்தையும் சிந்திக்கவில்லை, ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே செய்யவில்லை. I want to show how the believer's life is. விசுவாசியுடைய வாழ்க்கை எப்படி என்று சொல்லி இந்த புக் ஆஃப் டெஸ்டினி இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். The life of Jesus is the model for us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறது. This word of God gives you the general principle of living our life on this earth. இந்த வேத வார்த்தை தான், வேதாகமம் தான் இந்த பூமியிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பொதுவான ஒரு அணுகுமுறையை, ஒரு குறிக்கோளை நமக்கு கொடுக்கிறது. The believer's life is shown in green. God has got this plan for everyone just like he had the plan for Jesus. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரோ அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். But when we were born again, we were not born into this spiritual life of being born again, so we are shown something red color. Red color shows about the believer's life. Nobody can be spiritually born into the kingdom of God and become a child of God at the time of the birth. So it has to be some red. And then he is going, the green starts the moment he accepts the Lord. And then he is going in a Christian life, some confusion comes. So he takes away from the green line of God's will, and it is denoted in yellow color, time is lost and there is confusion in your mind to follow the word of God. ஏற்கனவே ஒவ்வொரு விசுவாசியும் குறித்து ஆண்டவருடைய சித்தம் அந்த புக் ஆஃப் டெஸ்டினியிலே எழுதப்பட்டிருக்கிறது, பச்சை நிறத்திலே அது போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விசுவாசியுடைய வாழ்க்கை துவங்கும் பொழுது, அதாவது இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது, அது சிகப்பு நிறத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆகவே அது சிகப்பு நிறத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றைக்கு ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த பச்சை நிறம் ஆரம்பிக்கிறது. அந்த பச்சை நிறத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுதே நடுவிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும் பொழுது அந்த தேவனுடைய பாதையை விட்டு வழி விலகி வேறு பாதைக்கினராக இவர்கள் திரும்புகிறார்கள், குழப்பம் அடைகிறார்கள். அதுதான் மஞ்சள் நிறத்திலே காண்பிக்கப்படுகிறது. மீண்டுமாக தேவனுடைய அதே பாதையிலே வரும் பொழுது அந்த பச்சை நிறத்துக்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். Confusion sets in your life. You begin to doubt about the presence of God. You go away from the will of God. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் வரும் பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் வழி விலகி செல்லுகிறோம். மீண்டுமாக ஆண்டவருடைய அந்த சித்தத்துக்குள் கடந்து வருகிறோம். At that point, God is very desperate. I have to bring Victor Gyanraj back into the plan of God. He is deviated. Some sin has entered into his life. And God is very anxious. And I am not that much conscious about my deviation. நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி செல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். அப்பொழுது ஆண்டவர் மிகவும் ஏக்கத்தோடு கூட என்னுடைய மகனை, என்னுடைய மகளை, என்னுடைய சமூகத்துக்கு நேராக, சித்தத்துக்கு நேராக, பாதைக்கு நேராக மீண்டுமாய் கொண்டு வர வேண்டுமே என்று சொல்லி அவர் ஆவலுள்ளவராய் காணப்படுகிறார். When you are in confusion, time is lost for you and you deviate from God's will and you lose the reward in heaven. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு போகும் பொழுது, அவருடைய சித்தத்தை விட்டு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நேரம் வீணடிக்கப்படுகிறது. உங்களுக்கான பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிறதான அந்த வெகுமானத்தை கூட சில சமயங்களில் நீங்கள் இழந்து போகக்கூடும். And next you see the blue line. அடுத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் ஊதா நிறத்திலான ஒரு கோடு. Shows the confusion. You have not drastically violated the will of God or gone into sin. Whereas the blue line indicates the confusion leads you to diagonally violate the will of God and commit sin. ஏற்கனவே பார்த்தோம், மஞ்சள் நிறத்திலான அந்த கோடானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் நிமித்தமாக பாவத்திற்குட்பட்டு ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போய்விடுகிறீர்கள். ஆனால் இந்த ஊதா, அது குழப்பத்தின் நிமித்தமாக. ஆனால் அந்த ஊதா நிறத்திலான அந்த கோடு எதை குறிக்கிறது என்றால், அந்த குழப்பம் உங்கள் வாழ்க்கையிலே அதிகரித்து அதிகரித்து தேவனுடைய பாதையிலே விட்டு வழி விலகி அவருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நீங்கள் முழு இருதயத்தோடு கூட அதற்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. In Luke's Gospel chapter 16 about the prodigal son parable, Jesus said he went into a far off country.
இளைய குமாரனை குறித்து சொல்லும் பொழுது அவன் தகப்பன் வீட்டை விட்டு தூரமான ஒரு தேசத்துக்கு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். That is what in the presentation yellow line is little far away from God, blue line is very far away from God. அதைத்தான் இந்த படத்திலே பார்த்தீர்கள். இந்த மஞ்சள் நிற கோடானது தேவனுடைய பாதை விட்டு கொஞ்சம் வழிவிலகி இருக்கிறது, ஆனால் ஊதா நிறத்திலான அந்த கோடு மிகவும் தூரத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். As long as you are in the yellow line, the chance of your getting back to God is easy. But when you get into the blue line, committing sins against God knowingly by choice, then it is very tough to get you back, and God has to strive very hard to get you by arranging circumstances around your life. இந்த மஞ்சள் நிற கோட்டிலே நீங்கள் போகும் பொழுது ஒருவேளை தேவனுடைய சித்தத்திலே பாதையிலே வருவதற்கு அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு, ஆனால் இந்த ஊதா நிற பாதையிலே போகும் பொழுதோ தெரிந்தே ஆண்டவருடைய வார்த்தையை சித்தத்தை அறிந்த வேண்டுமென்றே நாம் வழி விலகி செல்லுகிறோம். மீண்டுமாக தேவனுடைய சித்தத்துக்கு வருவதற்கு அது மிகவும் கடினமான ஒரு காரியம். If this blue deviation is total deviation, then you will lose your salvation and end up in hell. அப்படி நீங்கள் மிகவும் தூரமாக செல்லும் பொழுது அந்த ஊதானிற கோட்டிலே தேவனுடைய பாதையை விட்டே வழி விலகி போய் கடைசியிலே நரகத்தின் பாதையிலே நீங்கள் செல்ல நேரிடும். There is the question whether a man can lose his salvation or not. ஆகவேதான் ஒரு கேள்வி எழும்புகிறது, ஒரு மனுஷனால் தன்னுடைய ரட்சிப்பை இழக்க கூடுமா? There are two schools of thought regarding. One school says you can lose the salvation, another school says you cannot lose the salvation. இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகிறது. ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று சொல்லி, இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். Armenian school of thought and Calvinistic school of thought, I don't like to get into the theology. Armenian உடைய கருத்து, கால்வின் அப்படிங்கிறவருடைய கருத்து. But I follow the thought of Armenian, we can lose the salvation. நான் ஆர்மேனியன் அவருடைய கருத்தை நான் பின்பற்றுகிறவன், நாம் ரட்சிப்பை இழக்க சாத்தியங்கள் உண்டு என்கிற கருத்தை உடையவன். Calvinistic theory says you cannot lose the salvation. Calvinistic இறையியல் சொல்லுகிறது நாம் ரட்சிப்பை இழக்க முடியாது என்று. Calvin's son-in-law was following this the concept of his father-in-law. அவன் கால்வினுடைய மருமகன் அந்த கால்வின் மாமனாராகிய கால்வினுடைய அந்த கருத்தை பின்பற்றுகிறவராக இருந்தார். At one point of time God spoke to him, you can leave far away from the will of God and lose salvation. So the son-in-law of Calvin said, father-in-law, you are wrong, I am following the other concept, and then man can lose salvation. இப்படியாக இந்த கருத்தை சொல்லும் பொழுது அவருடைய மருமகன் சொன்னார், நீ மாமனாரிடத்திலே நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்து தவறு, ஆகவே ரட்சிப்பை நாம் இழந்து போக சாத்தியக்கூறுகள் உண்டு என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னார். Dear brothers and sisters, because you are born again, you don't think that you will not lose the salvation. The word of God says, work out your salvation with fear and trembling. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை நாம் இழந்து போக முடியாது என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் கிருபையாக ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்றுங்கள். கம்ப்ளீட் யுவர் சால்வேஷன். In Matthew's Gospel chapter 7, some people are coming and telling Jesus, we have prophesied in your name, we have cast out in your name. Jesus is asking them, I do not know you men of iniquity. These were the people who were born again but lost their salvation because they were doing ministry, but that life was away from God and they deviated from the plan of God. Hell. மத்தேயு 7வது அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், சிலர் அந்நாளிலே வந்து சொல்லுவார்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நினைக்கு கூப்பிடுவார்கள், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, அற்புத அடையாளங்களை செய்தோமே, பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுவார்கள். அதற்கு ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காக உம்முடைய தூதர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே சென்று இவரை தள்ளுங்கள் என்று சொல்லுவார். ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர்கள், ஆனால் தேவனோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள், அவர்கள் ரட்சிப்பை இழந்து போவதற்கு தகுதியானவர்கள். This thought was very tormenting for me, and then God told me, I want to show you hell. Indha oru andha sindhanai adha yosanaiyanadhu migavum enakku kadinamai kaanapattathu. Aandavar enakku naragathai kanbithar. A couple who has been a missionary in a foreign country near Nigeria, God showed me they are in hell. Nigeria-ku arigile oru arumiyana thambadinar
கர்த்தருடைய ஊழியத்தை மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நரகத்திலே இருப்பதாக ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். Those couple is known to me. அவர்கள் அவர்களை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். I know they have left India and went to that country as a missionary. எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இந்திய தேசத்தை விட்டுவிட்டு அங்கே மிஷனரிகளாக கடந்து சென்றார்கள். God told me, though they were born again and doing ministry, I said, அக்கிரம செய்கைக்காரர்களே அகன்று போங்கள், they are in hell. Many of the ministers of the gospel, they are holy and great on the stage in their private life, like the prophet who went to take food and drink water in a old prophet's house and lion came and killed him. Do you know that passage in 1 Kings chapter 13? ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான், ஆனால் அவன் மீண்டுமாக திரும்ப வருகிற பொழுது ஒரு சிங்கம் அவனை பீறி போட்டது என்பதாக நாம் வாசிக்கிறோம். அநேக ஊழியர்கள் மேடையிலே மிகப்பெரிய பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள், ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே கத்தரிக்கு பயப்படுகிற பயமும் அவர் விரும்புகிற பரிசுத்தமும் காணப்படாதபடியினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. நான் பிலீவர்ஸ் லைஃப், அவிசுவாசிகளுடைய வாழ்க்கை, ஸ்டார்டிங் ரெட் எண்டிங் ரெட், அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பமும் சிகப்பு நிறந்தான் முடிவும் சிகப்பு நிறந்தான். They have not accepted Jesus. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை சுவிசேஷம் கேட்டாங்க, ஏற்றுக்கொள்ள. Rejected Christ. Okay. அவர்கள் பிறப்பும் சிகப்பு நிறத்திலே ஆரம்பிக்கிறது, மரணமும் சிகப்பு நிறத்திலே முடிகிறது. So they go straight to hell. அவர்கள் நேரடியாக நரகத்துக்கு செல்கிறார்கள். They were given opportunity. அநேக தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. When I was in heaven, I asked them, how is it that somebody who has not heard the gospel, if God were to put them into hell, he is not a God of justice? நான் கேட்டேன், பரலோகத்திலே ஒருவர் ஒருமுறை கூட சுவிசேஷத்தை கேட்கவில்லையே, அவரை நரகத்திலே போட்டால் ஆண்டவர் நீதியுள்ள காரியத்தை நியாயமாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்டேன். Then he said, you are thinking like this, God is much more concerned about this concept. And the devil is trying to watch for an opportunity. If God were to put somebody who has not heard the gospel, he can accuse God. God is a God of justice, so he will be accused if God did something like that. So God said, everybody will have a chance to know Jesus. Not one single person will lose knowing, without knowing God. ஒருவேளை ஆண்டவர் ஒருமுறை கூட சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டால் குற்றஞ்சாட்டுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற சத்ருவாகிய பிசாசானவன் தேவனை குற்றஞ்சாட்டக்கூடும், அநீதியான நியாயமில்லாத காரியத்தை செய்ததற்காக. ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒருமுறையேனும் கட்டாயமாக சுவிசேஷத்தை கேட்கத்தக்கதான ஒரு தருணத்தை தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். God will speak to their conscience. It is mentioned in Romans chapter 2, I cannot explain very much, but I am convinced about the explanation, I got it from heaven. பரலோகத்தில் இருந்து நான் கேட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் சிலருக்கு அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான மனம் திரும்புதலை குறித்ததான காரியத்தை சிலருடைய மனசாட்சியிலேயே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். ரோமர் 2 அதிகாரத்தில் அது மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. Life of a thief. அந்த கள்ளனுடைய வாழ்க்கை. From birth till the last minute when he was hanging on the cross, he was out of the will of God. பிறப்பிலே இருந்து அந்த கடைசி தருணத்திலே கல்வா அந்த சிலுவையிலே அவன் தொங்குகிற வரைக்கும் தேவனை விட்டு வழி விலகி போயிருந்தான். சிகப்பு நிறத்திலே காணப்படுகிறது. The deviation is so great from God. தேவனை விட்டு மிகவும் தூரமாய் கடந்து சென்றதை அது குறிக்கிறது. He was totally an agent of Satan. அவன் சாத்தானுடைய ஒரு ஏஜென்ட்டாய் கூட அவன் காணப்படுகிறான். Few minutes he saw Jesus on the cross. சில நிமிடங்களுக்கு முன்பதாக தான் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பார்க்கிறான். I need not have to tell you what has happened because you are familiar with that passage. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது he knew that he has got a kingdom. அவனுக்கு தெரியும் தேவன் இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று சொல்லி. ஆகவே தான் சொல்லுகிறான், நீருடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது his eyes were opened, the scales fell off his eyes and the veil was torn and he could see Jesus as the savior in the last minute and you see there is green, little bit of green, few hours of green, he goes to heaven.
ஆகவே அங்கே சிறுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறான். இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறதை பார்க்கிறான். அவர் தம்முடைய ராஜ்யத்திலே வருவார் என்கிறதான வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. அவன் சொல்லுகிறான், நீர்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது சில நிமிடங்களுக்குள் அவன் பச்சை நிறத்துக்குள் கடந்து வந்து பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறான். Dear brothers and sisters, this is the book of destiny. இதுதான் லக்கை குறித்ததான புத்தகம். When I saw the book of destiny about me, my name is written, not VG uncle. In that book of destiny, my full name was written. என்னை குறித்ததான என்னுடைய வாழ்க்கையின் லக்கை குறித்ததான புத்தகத்தை நான் பார்த்தேன். அந்த புத்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது விஜி அங்கிள் என்று சொல்லி அல்ல, என்னுடைய பெயர் முழுமையாக விக்டர் ஞானராஜ் என்று எழுதப்பட்டிருந்தது. As I was turning the pages, ஒவ்வொரு புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பிக் கொண்டிருந்த பொழுது certain sections were red. சில பகுதிகள் சிகப்பு நிறத்திலே இருந்தது. I could not read what is inside. உள்ளே என்ன இருந்தது சொல்லினால் பார்க்க முடியவில்லை. I asked what happened, what is this red, something is missing. ஆண்டவரே, இங்கே சிகப்பு நிறமா இருக்கிறதே, ஏதோ விட்டுவிடப்பட்டிருக்கிறதே, என்ன என்று சொல்லி கேட்டேன். This phase of your life you deviated from God and you did things against God. இந்த குறிப்பிட்ட அந்த சமயத்திலே காலகட்டத்திலே தேவனை விட்டு நீ வழிவிலகி சென்றாய், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது. At that point, at a certain end, you repented and confessed and asked Jesus' blood to wipe away your sin. குறிப்பிட்ட அந்த நேரத்திலே நீ உன்னுடைய பாவத்திற்காய் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்ட பொழுது இயேசுவின் இரத்தம் உன்னை கழுவியது. So we have struck all those things you did against God with the blood of Jesus and it is erased. ஆகவே நீ ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அதெல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். There are lot of scripture verses about this book of destiny and I want to tell about several chapters there are there. But before that, I asked one question to the angel, can you show me the book of destiny of somebody else? Naan inda lakkin puthagathai kurithana aneya kaariyangalai vedathilirundhu vasanangalai solla murpadalam. Appozhudhu naan oru murai andha devadhanudathile ketten, matra navarudaiya vaalkaiyin lakkai kurithana andha puthagathai nee enakku kaanbikka mudiyuma? So he took me to show the book of destiny of somebody else. வேறொரு நபருடைய வாழ்க்கையின் லக்கை குறித்ததான அந்த புத்தகத்தை எனக்கு காண்பித்தார். When I was standing before the book, I saw the name on the front cover. அந்த புத்தகத்திற்கு முன்பதாய் நிற்கும் பொழுது அது மேல் அட்டையிலே அந்த நபருடைய பெயர் எழுதப்பட்டிருந்ததை பார்த்தேன். And that name was Edwin Powell Hubble. அந்த பெயர் எட்வின் பவல் ஹபிள் என்று எழுதப்பட்டிருந்தது. So I turned the book. அந்த புத்தகத்தை அப்படியே நான் திறந்தேன். His life started in 1910. It was written. அதில் எழுதப்பட்டிருந்தது 1910 அவருடைய வாழ்க்கை துவங்கி இருந்தது. And he studied law. அவர் சட்டத்தை அவர் படித்திருந்தார். He has become a lawyer. அவர் ஒரு வக்கீலாக மாறினார். He has accepted Jesus Christ as Lord and Savior of his life. தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். At that point on, I turned a page. That page is for 12th September 1929. அடுத்த பக்கத்துக்கு திருப்பின பொழுது 1929 செப்டம்பர் 12 என்று எழுதப்பட்டிருந்தது. I asked him, what is this meaning? இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி கேட்டேன். This man is a man of God who fears God. இந்த மனிதன் ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர். He is born again. அவர் மறுபடியும் பிறந்தவர். He is not a scientist. அவர் ஒரு சயின்டிஸ்ட் அல்ல. He is a lawyer. அவர் ஒரு வக்கீல். But God is going to give unusual wisdom to him. ஆனால் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலான ஞானத்தை அவருக்கு தரப்போகிறார். God, the heaven has got 9 levels. பரலோகம் 9 நிலைகளுக்கான அந்த ஞானத்தை உள்ளடக்கி இருக்கிறது. 9 தளங்கள் பரலோகத்தில். இட்ஸ் a continuous thing, but there are 9 sections. அந்த 9 தளங்களிலே 9 விதமான பிரிவுகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. The 7th section is the place where Edwin Powell was taken. அந்த எட்வின் பவல் என்பவர் அந்த 7வது தளத்துக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். That is called expanding universe. அந்த அதற்கு பேர் expanding universe. இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை விரிவுபடுத்துவது என்பதை குறிக்கிறது. 12th September 1929, Edwin Powell was in heaven, given a total exposure of level 7, and that lawyer Edwin Powell got told,
am giving scientific knowledge to you. அந்த வக்கீலாக இருந்த அவரிடத்திலே ஆண்டவர் அவரை ஏழாவது அந்த நிலைக்கு எடுத்து சென்று செப்டம்பர் 12 தேதி அன்று அவருக்கு சொன்ன ஒரு காரியம், ஒரு விஞ்ஞானிக்கு உரிய சயின்டிஸ்டுக்குரிய அப்படிப்பட்டதான ஞானத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்லி சொன்னார். He imparted the knowledge of astrophysics. அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிறதான அப்பேற்பட்டதான அந்த சயின்டிஸ்டுக்கு விஞ்ஞானிக்குரிய அந்த ஞானத்தை அவருக்குள் வைத்தார். As you get back to the earth on 13th of September 1929 September 13th தேதி 1929லே நீ இந்த பூமிக்கு திரும்ப போகும் பொழுது you will not be practicing law. நீ சட்டத்தை நீ செயல்படுத்துகிற ஒரு வக்கீலாக இருக்க போகிறதில்லை. You will become a scientist. நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆய் மாற போகிறாய். You will discover Hubble telescope. நீ ஹபிள் டெலஸ்கோப் என்கிறதான கருவியை கண்டுபிடிப்பாய். He discovered Hubble telescope. அவர்தான் ஹபிள் டெலஸ்கோப் என்கிற அந்த கருவியை கண்டுபிடித்தார். 80 இயர்ஸ் ஹபிள் டெலஸ்கோப் வாஸ் வெரி பாப்புலர். கடந்த 80 ஆண்டுகளிலே விஞ்ஞானத்திலே ஹபிள் டெலஸ்கோப் தான் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. Now NASA has developed a better telescope. இப்பொழுது NASA அதைவிட சிறப்பான ஒரு டெலஸ்கோப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். You know when Edwin Powell Hubble came to this earth, he discovered what he saw in heaven. God used his Hubble telescope to find out heaven is in space. It has come in the news. இங்கே எட்வின் பவல் அவர்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து சென்று அந்த ஞானத்தினால் நிரப்பி ஹபிள் டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்க வைத்த பிறகு அந்த டெலஸ்கோப் மூலமாக பரலோகம் என்கிற ஒரு இடம் பரலோகத்திலே இருக்கிறது, வானமண்டலத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்து கொண்டார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். This is paper news from United States of America. News divine image stuns NASA. நாசாவுடைய அந்த தொலைநோக்கி மூலமாக போட்டோகிராஃப் புகைப்படம் எடுக்கப்பட்டதான அந்த செய்தி நியூஸ் பேப்பரிலே வந்திருந்தது. பரலோகம் புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது நாசாவினால் என்று சொல்லி அந்த தலைப்பு செய்தி வந்திருக்கிறது. Heaven photographed by Hubble telescope. Hubble telescope மூலமாக பரலோகத்தை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள். Hubble image HH34. HH34 என்று அழைக்கப்படுகிற இந்த ஹபிளின் இந்த புகைப்படம். This is heaven at a great distance. பரலோகம் தூரத்தில் இருக்கிறதை போல அது புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. And the Hubble telescope was adjusted to see at a close quarters. மிகவும் நெருக்கமாக அதை பார்க்கத்தக்கதாக அது அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது. This is the picture taken by Hubble's telescope about heaven. பரலோகத்தை குறித்து தொலைநோக்கி மூலமாய் ஹபிள் டெலிஸ்கோப் மூலமாய் பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம். Are you able to see these pictures of buildings and things like that? அநேக வாசஸ்தலங்களை உள்ளடக்கி இருக்கிற பரலோகத்திற்கான பரலோகத்தை குறித்தான புகைப்படம் இது. It is taken several parsecs. They don't call distance in miles, it is parsecs, because in space everything is measured in light years. One light year is 9.46 into 3.26 into 60 into 60 into 24 into 365.24. such a big number. Otherwise 9.46 into 10 to the power of 12, that is the distance of one light year. They calculate in one pc. pc means per second. One megasecond, mpc, mega per second, and gpc, giga per second. These are all distances. Astrophysics will amaze you, the greatness of God. That is the subject I study. பரலோகத்திலே மைல்ஸை மைல் என்ற தூரத்தை மைலை கொண்டும் கிலோமீட்டர் கொண்டும் கணக்கிடுவதில்லை, அது ஒளி வருடத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஏனென்றால் அந்த தூரம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறபடியினாலே அஸ்ட்ரோபிசிக்ஸிலே இந்த காரியம் பயன்படுகிறது. Lord bless us. In Jesus name. Heaven's Intercept என்ற ஆங்கில புத்தகம் தற்பொழுது தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டு பரலோக குறுக்கீடு என்ற பெயரில் வெளிவந்திருக்கிறது. அப்புத்தகம் வாங்க விரும்புவோர் ஜீவக்குரல் புத்தக நிலையத்தை அணுகவும். எங்கள் முகவரி ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, திருச்சி 620-0021, தமிழ்நாடு, இந்தியா.